அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 13/11/2023 சோபக்ருது வருடம் ஐப்பசி மாதம் 27 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 9 மணி வரை. குளிகை 1:30 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி வரை. இன்று அசபதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:12 துலாலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் என்ன ராசிக்காரர்கள் என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது. கணவன் மனைவி பிரச்சனையா, உறவின் சிக்கலா, மன அழுத்தமா, பண பிரச்சனையா, திருமண பிரச்சனையா, காதல் விவகாரமா, கடன் தொல்லையா, மாமியார் மருமகள் பிரச்சனையா, விவாகரத்து பிரச்சனையா, வியாபார பிரச்சனையா, மேலும் ஜனவசியம், மாயமந்திரம் இது போன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகி தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது. மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது பொறுமையை சோதிக்கக்கூடிய கடுமையான சூழ்நிலைகளை காணப்படும் நாளாக அமையலாம். அதனால் நீங்கள் சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம். சாதகமான பலன்களை காண பொறுமை மற்றும் நம்பிக்கையான அணுகுமுறை மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று அதிகப்படியான பணிகள் காணப்படலாம். நீங்கள் பணிகளை ஒழுங்குபடுத்தி அதன் மூலம் திட்டமிட வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள். கவனமற்ற வார்த்தைகளால் உறவு பாதிக்கலாம். உறவில் இன்று மகிழ்ச்சி நிலவ இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது. சேமிப்பதற்கான வாய்ப்பும் குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிதமான ஆரோக்கியம் காணப்படலாம். தோல் வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. வாழ்வினுடைய நன்மை தீமை உணர்வதற்கான அனுபவ அறிவை உணரக்கூடிய நாளாக அமைகிறது. நற்பலன்களுக்கான சுமூகமான உறவை பராமரிப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சவால்கள் நிறைந்து காணப்படலாம். என்றாலும் நீங்கள் இதனை சமாளித்து நற்பெயர் பெறுவீர்கள். வளர்ச்சிக்கான நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையை புரிந்து கொள்வதன் மூலமாக இனிமையான வார்த்தைகளை பேச முடியும். இன்று நீங்கள் துணையிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்படலாம். சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் ஆரோக்கியத்துடன் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. உங்களிடம் இன்று ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்து காணப்படும். அதனால் உங்களது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இன்று அனைத்து விதத்திலும் வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. இதனால் நீங்கள் மிகவும் உற்சாகமாக காணப்படுவீர்கள். உங்களுடைய பணிகளை விரும்பி மேற்கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இருவரும் வெளியிடங்களுக்கு ஒன்றாக சென்று மகிழ்வீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படும். சீரான பணப்புழக்கம் காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது. உங்களது இலக்குகளை அடைய முழு முயற்சி எடுக்க வேண்டும். விரைவாக செயலாற்றுவதை தவிர்ப்பதன் மூலமாக பாதகமான சூழ்நிலையை தவிர்க்க முடியும். ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அன்றாட பணிகளை கவனத்துடன் கையாள வேண்டும். பணிகள் அதிகமாக காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தகவல் தொடர்பில் பிரச்சனை காணப்படலாம். ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இத்தகைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதியில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். குறைவான பணப்புழக்கம் காரணமாக இன்று நீங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதை கடினமாக உணர்வீர்கள்.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் மற்றும் கால்வலிக்கான சாத்தியம் காணப்படுகிறது. அமைதியாக இருப்பதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான பலன்களை அடைய நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். உங்களது செயல்களில் திருப்தி காண்பீர்கள். மந்திர ஜபம் மற்றும் பிரார்த்தனை இன்று நல்ல ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நீங்கள் சிறந்த பலன்களை காண முறையாக திட்டமிட வேண்டும். அனுசரித்து போவதன் மூலமாக பலன் பெற முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை இனம் தெரியாத காரணத்தினால் உங்களது துணையிடத்தில் எரிச்சல் அடைய வாய்ப்புள்ளது. இத்தகைய உணர்வை தவிர்க்க வேண்டும். உறவில் மகிழ்ச்சி நிலவ உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களது செலவு பழக்கத்தில் கவனம் அதிகம் வேண்டும். சிக்கனம் கடைபிடிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் கண் எரிச்சலால் பாதிக்கப்பட நேரிடலாம். கண் பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்களது விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது. அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுப்பது இன்று உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் மிகுந்த திருப்தியை உணர்வீர்கள். மேலதிகாரிகளின் நல்லாதரவு பெரும் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நல்லுறவை பராமரித்துக் கொள்வீர்கள், பகிர்ந்து கொள்வீர்கள். இன்று பரஸ்பரம் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் உறவில் அன்பு வளரும். நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக பணவரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். அதிர்ஷ்டம் சாதகமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது. உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமையும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கலாம். உங்களது விருப்பங்கள் நிறைவேறும். முக்கியமான முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியின் மூலமாக நல்ல நற்பலன்கள் காண முடியும். பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய சகஜமான அணுகுமுறை காரணமாக துணையுடன் நல்லுறவை பராமரித்து மகிழ்வீர்கள். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாக காணப்படும். சேமிப்பு நிலை உயரும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். அமைதியான சூழ்நிலை காரணமாக சிறப்பாக உணர்வீர்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் உங்களது உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும். இன்று நன்மையான பலன்கள் காண நீங்கள் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். இதன் மூலமாக உங்களது முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம். பணிகளை கவனமாக மேற்கொள்ள நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சில கருத்துக்களை உங்கள் துணையிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் போது கடுமையாக நடந்து கொள்வீர்கள். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அசௌகரியம் காரணமாக ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படலாம். தூக்கமின்மையும் தோல் பிரச்சனையும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி செயலாற்ற உகந்த நாள். உங்களது இலக்குகளில் வெற்றியடைய நீங்கள் உங்களது புத்திசாலித்தனம் மற்றும் திறமையை பயன்படுத்துவீர்கள். இன்று முழுவதும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணி தொடர்பான பயணம் காணப்படுகிறது. உங்களது பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே முடித்து விடுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இனிமையான வார்த்தைகளால் உங்களது துணையை மகிழ்ச்சியாக செய்வீர்கள். இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் மற்றும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை தொலைதூரத்திலிருந்து பணம் உங்களுக்கு கிடைக்கும். இது தக்க நேரத்தில் உதவிகரமானதாக இருக்கும். சேமிப்பை உயர்த்துவதற்காக நீங்கள் இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படும். இதற்கு உங்களுடைய மகிழ்ச்சியான மனநிலைதான் காரணம். மகரம் ராசி நண்பர்களே, இன்று மிகவும் துடிப்பான நாளாக உங்களுக்கு அமையும். உங்களது இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். உங்களுடைய உறுதியான போக்கு மற்றும் மன உறுதி மூலமாக வெற்றி காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். உங்களது திறமைகளை நிரூபிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதனால் மகிழ்ச்சி நிலவும். இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படலாம். பணத்தை சுப காரியங்களுக்கு நீங்கள் பயன்படுத்த முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சௌகரியங்கள் அதிகமாக காணப்படும். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அமைதியும் கட்டுப்பாடும் மிகவும் அவசியம். எந்த செயலையும் செய்வதற்கு முன்பு நன்றாக யோசித்து எடுப்பது நல்லது. அனுசரணையான அணுகுமுறை உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணி குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. அதிக பணிகள் உங்களுக்கு சுமையாக அமையலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அகந்தை போக்கு உறவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தாது.
நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் செய்ய நேரிடலாம். சிக்கனம் கடைபிடிப்பது மிகவும் நல்லது. செலவுகளில் கட்டுப்பாடு மிகவும் முக்கியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியத்திற்கு முறையான உணவு முறையை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு காரணமாக மன அமைதி கிடைக்கும், ஆரோக்கியம் மேம்படுத்த முடியும். மீனம் ராசி நண்பர்களே, சில குடும்ப பிரச்சனை காரணமாக கவலையுடன் காணப்படுவீர்கள். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது சிறப்பாக அமையும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்காது. கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணை உங்களிடம் வேறுபட்டு நடப்பதாக நீங்கள் உணர்வீர்கள். என்றாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களது துணையிடத்தில் அன்போடு இருப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை காணப்படலாம். இன்றைய அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி வியூவர்ஸ்.